இதுவரையில் இந்தியாவில் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள், அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தலைவர்கள் எதிர்பாராத வகையில் ஒரு வாரிசை உருவாக்காமல் மறைகிற போது, இந்த ரெண்டாவது கட்டத்தில் இப்படிப்பட்ட பல கருத்துகள் அவங்கவுங்களுடைய பார்வையில் வருவது என்பது ஒரு அரசியலில் வாடிக்கையாக இருக்குது. அதில் அப்படி தான் நான் வேறுமணி கருத்து பார்க்குறேன். அவர் அவர் கருத்து சொல்கிறாரு, அவருடைய உணர்ச்சி அவர் சொல்கிறாரு. இதில் இதில் தமிழ்நாட்டு அரசியலில் இது யாருக்கும் பொருந்தும். மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் அவர்கள் காலத்திலேயே ஒரு அரசியல் வாரிசை உருவாக்காமல் அவர்கள் மறைகிற போது, இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களுடைய இப்படிப்பட்ட மோதல்கள், முனகல்கள், சர்ச்சைகள், முரண்பாடுகள் இதுவெல்லாம் வாடிக்கையாக இருந்திருக்கு. அதில் அண்ணா திமுகவும் தப்பலை, அவ்வளோதான். இதான் என் பார்வை. அதிமுக மட்டும் தப்பிடுமாண்ணா என்ன அவங்க அறிவிக்கலை? இல்லை திமுக மாதிரி வந்து ஒரு வாரிசு அரசியலாக அவங்க பண்ணலை. திமுகவில் ஒரு வாரிசு அரசியலாக அவருக்கு அவர் முழு செயல்பாட்டில் இருந்தபோதே அவர் உருவாக்கிட்டார், டெக்ளேர் பண்ணிட்டார். இப்போ ரெண்டு அணிகளும் இணைஞ்சு மீண்டும் வந்து ஓபிஎஸ்ஓ அல்லது எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஐ மீண்டும் இந்த 4 வருஷத்தை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களாம் முழுமையாக பண்ணணுன்றது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தோழமை கட்சியா, புரட்சித் தலைவி அம்மாவுடைய தோழமை கட்சியா விளங்கிய என்னை போன்றவருடைய ஆசை ஆதங்கம். அவங்க அப்படி 4 ஆண்டு காலமும் இல்லை, அப்புறம் கூட தொடரணும்னு தான் எங்களுடைய ஆசை. இப்போ பாஜக வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இந்த குற்றச்சாட்டு கூட புதுசு இல்லை. 50 நூற்றாண்டு காலமாக நேருவினுடைய பிற்பகுதியிலேயே தொடங்கி, நேரு காலத்தினுடைய பிற்பகுதியிலே தொடங்கி தேசிய ஆளுங்கட்சியாக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறுடைய கட்சிகள் மாநில கட்சிகளை உடைப்பது, தேசிய அளவிலே 3வது கட்சியாக உருவாக்குற கட்சிகளை உடைப்பது, இதை மாறி மாறி காங்கிரஸும் காங்கிரஸுக்கு மாற்றாக வந்த ஆளுங்கட்சிகளும் மத்தியில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ எங்கள் கட்சி வந்து 3வது கட்சியாக 12 நாடாளுமன்ற உறுப்பினரோட குடியரசுக் கட்சி இருந்தது. சட்ட நாடாளுமன்றத்தில் 12 நாடாளுமன்ற உறுப்பினரோடு இருந்தது. இன்றைக்கி என்னாச்சு? அதுக்கு மேலே வந்து ஒரு கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி 20 நாடாளுமன்றம் மேலே உறுப்பினர்கள் மேலே வந்துருந்தது. என்னாச்சு? ஆக மத்தியில் ஆளுகிற கட்சிகள், அது பாஜகவானாலும் காங்கிரஸ் ஆனாலும், 3வது நிலையில் வர்ற கட்சிகள், தேசிய கட்சியை பரிணமிக்கிற கட்சியையோ மாநில கட்சியோ வளர்ற கட்சியோ உடைப்பது, சிதைப்பது, உருக்குலைப்பது, பிரித்தாளுவது இதெல்லாம் வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. நேரு காலத்தினுடைய பிற்பகுதியிலே தொடங்கிடுச்சு. நேரு காலத்திலேயே தேசிய பிஜேபி காங்கிரஸ் கடுத்த நிலையில் அது இது 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 இப்போ இல்லை, அதுதான் சொல்கிறது. பிஜேபி இன்னைக்கு நீங்கள் பிஜேபி பாஜக தமிழக பாஜகவை பன்னீர்செல்வானியை விமர்சிக்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவெல்லாம் பின்னாடி நடக்குது.